அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சீதுனா ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. ஜஸல்லாஹு சீதுனா வநபியினா ஹபீபினா முர்ஷிதுனா வ மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ ஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஐத்ரத்திஹி வஅயாலிஹி அஸ்ஸஹாபதி ரிலவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மயீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத கல்கிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ரலா நஃப்ஸிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இதன தஅர்ஷிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் மிதாத கலிமாத்திஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ ரலா நஃப்ஸிஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி இதன தஅர்ஷிஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. சலாமுல்லாஹ் அலாதா ரசூலுல்லாஹ் சலாதுல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாஸீன் ஹபீபில் சலாதுல்லாஹி ரசூலுல்லாஹி சல்லூ அலன்னபி வ ஸலாமி சல்லூ அலன்னபி வ ஸலாமி அஷ்ரஃபுல் கலாயிகி ரசூலுல்லாஹ் சல்லூ அலா ரசூலுல்லாஹ் அஷ்ரஃபுல் கலாயிகி ரசூலுல்லாஹ் சல்லூ அலா நூருல்லாஹ் சல்லூ அலா நூருன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா
صلي وسلم. الحمد لله الحمد لله على كل حال نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم حتى اذا ما جاءوها شهد عليهم سمعهم وابصارهم وجلودهم بما كانوا يعملون وقال جلودهم لما شهدتهم علينا قالوا انتقنا الله الذي انتق كل شيء وهو خلقكم اول مره فاليه ترجعون وقال عليهم الصلاه والسلام اني اريد ان اشاهد الصراط والميزان في دار الدنيا وقال يا داود اذهب الى وادي كذا فذهب الله الحجاب عنه حتى رأى الصراط والميزان على الصفة التي جاءت في الأخبار اللهمين நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹ்வின் மகத்துவமிக்க நல் அருளும் அவன் நம்மீது செய்த மகாபெரிய கிருபையும் நல்லருளும் நம்மை சூழ்ந்து ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்றது. வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், அல்லாஹுவின் தனிப்பெரும் கருணையும் சிறப்பும் நமக்கு இல்லை என்றால் மா ஜகா மின்கும் மின் அஹதின் அபதா, நம்மை யாராலும் வழி கொடுத்து சிறப்பாக்கி நேர்வழியின் பக்கம் செலுத்த முடியாது. வலாக்கின் அல்லாஹ, அல்லாஹ் மாத்திரம்தான் யு ஜக்கி, தன் மாணவியின் மகத்துவத்தின் நல்லருளால் நம்மை சுத்தப்படுத்தி இருக்கின்றார். மையஷா, அதிலும் யாரை அல்லாஹும் ரசூலும் தேர்ந்தெடுப்பார்களோ அவர்களுக்குத்தான் அந்த தூய்மையான வழி காண்பிக்கப்படும். வல்லாஹுதுல் ஃபதுலில் அலீம், இது அல்லாஹுவினுடைய மகத்துவமிக்க சிறப்பும் மகத்துவமிக்க வெற்றியும் ஷஃபாத்தும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு ஒரு கருத்தின்படி தெளிவுபடுத்துகின்றான். அதனுடைய உட்பிரிவுகள் நிறைந்திருக்கின்றது. நாம் ஒன்றை மாத்திரம் தெரிந்து செயல்பட்டால் போதும். இப்போ இந்த மனித சமுதாயத்தின் படைப்புகள் எதற்காக, ஏன், எப்படி படைக்கப்பட்டது என்பதை ஓரளவு நாம் இந்த உலகத்தின் கண் உணர்ந்திருக்கின்றோம். உணர்ந்த நாம் உணராதவர்களை போன்று நடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக, இந்த உலகத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் மா மின் வலதின் யூலது இல்லா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இயற்கையின் மார்க்கம், இது செயற்கையின் மார்க்கம், வளர்ந்த மார்க்கம், வாழால் பரப்பப்பட்ட மார்க்கம், அல்லது மக்களுக்கு போதித்து மக்களை தெளிவுபடுத்திய மார்க்கம் என்றெல்லாம் பல அர்த்தங்களை செய்கின்ற கயவ கும்பல்கள் உணரணும். யூலது இல்லா ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகத்தில் பிறக்கின்ற அனைத்து ஜாதி மத இன ஒட்டுமொத்த மக்களும் இயற்கையின் மார்க்கத்தில் பிறக்கின்றது. இயற்கை என்று சொன்னால் வளத்திலேயே வளம் உடையதாக முழு தேஜஸ் நன்மையை பெற்ற குழந்தைகளாகத்தான் இவ்வுலகத்திலே பிறக்கின்றது. ஜனிக்கின்ற குழந்தைகள் முழுவதுமே பூமியின் பக்கம் தாழ்த்தி சஜிதா சுஜூதி செய்த வண்ணமாகத்தான் பிறக்கின்றது.
அந்த பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்துமே தாயின் கர்ப்ப கோளறையில் ஒரே தன்மையில் முழு நிலையில் பெற்றதாகத்தான் பிறக்கின்றது. பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்துமே பிறந்தவுடன் வெளியே தள்ளப்பட்டு குளிக்க குளிப்பாட்டப்படுகின்றது. அதனுடைய துப்பல் கொடிகளை அதை தாயின் கர்ப்பத்திலிருந்து கட்டுப்பண்ணி வெளியே எடுக்கப்படுகின்றது. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகள் அனைத்துமே தன்னைத்தான் உணர்ந்து பிறக்குகின்றது. ஆனால் அது வாடுகின்ற காலகட்டங்களில், வளர்ச்சியின் காலகட்டங்களில் பெற்ற தாய் தந்தையர்கள் யுஹவ்விதானிஹி யுநஜ்ஜிசானிஹி யுநஸ்ஸிரானிஹி, மஜூசியாக யகுதியாக நசரானியாக தான் வணங்கும் வழிபாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளை அல்லாஹ்வை மறக்கடிக்குகின்ற செயல்களிலே செய்கின்றார்கள். சரி, முஸ்லிம்கள் எப்படி செய்கின்றார்கள்? தான் பெற்றெடுத்த குழந்தையை அது அதனுடைய நிலைகளிலே வளர்க்கின்ற பொழுது அந்த தாய் தகப்பர்கள் மூன்று பிரிவுகளாக உலகத்திலே வாழ்கின்றார்கள். ஒன்றாவது, மனோ இச்சையின் இச்சாபாசங்களை தழுவி கண்டதே காட்சி, கண் கொண்டதை கோலம் என்ற அடிப்படையிலே ஆடம்பரங்களை நினைத்து வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை ஆடம்பரத்தாலேயே அவர்கள் வளர்க்கின்றனர். எந்த குழந்தையாவது அந்த குழந்தைக்கு முதல் முதலிலே பெற்றெடுத்ததற்கு பிறகு அவளுடைய மார்பை கழுவி அல்ஹம்து, குல்ஹுவல்லா, இதாஜா சூரா போன்ற மூன்று வகையான சூறாக்களை பெற்ற தாய் அவ ஓதக்கூடாது. பெற்ற தாய் அவருடைய மார்பில் ஓதி, இரு மார்பிலும் ஊதி, யாழ்லா இந்த மார்பில் ஈராண்டு காலங்கள், ஹவுலைனி காமிலைனி, பரிபூர்ணமான இந்த இரண்டு ஆண்டுகள் இவளுக்கு பால் ஊட்டும்படியான சக்தியை இந்த மார்பில் கொடு என்று கேட்டதுண்டா? அல்லது இவள்தான் தன் மார்பை தூக்கி அந்த குழந்தையின் வாயிலே வரிக்கின்ற பொழுது, அவுது பில்லாஹி மின ஷைத்தானு ரஜீம் பிஃபதுலி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் வஆலா ஆலி முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலை யா சையதி யா ரசூலல்லாஹ் அல்லாஹும்ம சல்லி வசல்லி வபாரிக் அலை என்ற சலவாத்தை ஊதி மார்பிலும் அந்த பிள்ளையின் முகத்திலும் ஊதி அந்த மார்பை அந்த குழந்தையின் மீது வைக்கின்றதா? இல்லை, இல்லவே இல்லை. அப்படி தருதலையாக வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் பெற்றோருக்கு எப்படி கட்டுப்படும்? நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அந்த குழந்தையை கட்டுப்படும்படியான வாழ்க்கையிலே நீங்கள் இருந்தால், அல்லாஹ்வையும் ரசூலையும் நினைவு கூறுகின்ற வாழ்க்கையிலே நீங்கள் இருந்தால், உங்களுக்கு அல்லாஹ்வின் மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை கொடுப்பான். ஆனால் அன்னை, நீங்கள் ஒன்றுமே சொல்லுவதில்லை. அந்த குழந்தைகளுக்கு மிருகங்கள் ஊட்டுவதை போன்று மிருகங்கள் கூட அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றது. அதைவிட நீங்கள் மறந்தவர்களாக அந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டி வளர்க்கின்ற பொழுது நாரோறு பேணியும் பொழுதொரு வண்ணமும் அந்த குழந்தைகள் வளர்ந்து அறிவில் முத்தி அல்லாஹ் ரசூலை காண்பித்து அல்லாஹ் ரசூலின் சிந்தனையோடு வாழ்வதற்கு பகரமாக, சிந்தனைகளுக்கு பகரமாக இதனுடைய நிலை எப்படி ஆகின்றது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய மகத்துவமிக்க அருளும் அல்லாஹ்வினுடைய மகத்துவமிக்க நிலையும் இன்றைக்கு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், மறக்கடிக்கப்பட்ட நிலைகளிலே அந்த குழந்தைகளுக்கு வளர்க்கப்படுகின்றது. அவ்வாறு வளர்க்கப்படுகின்ற அந்த குழந்தைகள் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும்? அல்லாஹ்விற்கு அது நன்றி செலுத்தவில்லை என்கின்ற பொழுது பெற்றோருக்கு அந்த குழந்தை எப்படி கட்டுப்படுத்தும்? அந்த குழந்தை பெற்றோரின் பேச்சுக்களை எப்படி கேட்கும்? நிச்சயமாக அந்த குழந்தை தருதலையாகத்தான் வளரும். அதனால தான் இஸ்லாமியர்கள் பெற்றெடுக்கின்ற அனைத்து குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்தில் பெற்றெடுத்தாலும் அந்த குழந்தைகளுக்கு இயற்கையின் செயல்பாடு திட்டங்களை அதற்கு நாம் ஊட்டுவதில்லை. அல்லாஹ் யார், ரசூலுல்லா யார், அல்லாஹ்வை புகழ வேண்டும், ரசூலுல்லாஹுவின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும், இதையெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோமா?
அந்த குழந்தைகள் கொஞ்சம் எழுந்திரித்து தவழும்போது அல்லது அமரும்போது அந்த குழந்தைகள் நடமாடும்போது சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்பதை நீங்கள் சொல்லி எவ்வளோ எந்திரிச்சிருச்சு ஓடுது செல்ல குழந்தையை பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த குழந்தைகளை என்ன புகழ்ந்து முத்தமிட்டாலும் அந்த குழந்தை அந்த சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்பதை கிரகித்து அது சொல்ல ஆரம்பிக்கும். நீங்க என்ன சொல்றீங்க எம்மாடி எத்தாடி ஏய் சூப்பர். அதனால தான் புருஷன் வாழ்க்கையில சூப்பிடுறான். எந்த குடும்பத்திலும் நிம்மதியற்ற நிலை. ஏன் நிம்மதி இல்லை? எந்த குடும்பத்திலும் நோய். வீட்டு வீட்டுக்கு பணியார பெட்டி தூக்கியதை போன்று இந்த தலையில வச்சு தெருத்தருவாக பணியாரம் புட்டு குட்டு இப்படியெல்லாம் வித்துக்கிட்டு போவதை போன்று ஒரு ஒரு வீட்டுக்கும் பணியார அந்த சட்டியை சுமப்பதில் பகுதி டப்பா மாத்திரை ஒரு மாதத்திற்கு பேஷண்ட்டை பொறுத்தவரை 2000-15000 வரை மாத்திரைக்கு மாத்திரம் செலவிடுவதாக நாம் கேள்விப்படுகின்றோம். நம்மிடத்தை சொல்லுகின்றார்கள் எவ்வளோ வேதனை. மாதத்திற்கு ஒரு 10,000 ரூபா இருந்தால் சாப்பாடை முடிச்சுக்கிட்டு போயிடலாம். அதிக வசதி உள்ளவர்களின் கதிகள் எல்லாம் அவர்களுடைய பகட்டுகள் வெளியே தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளேயே ஒரு 2 தோசையை நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி சட்னியோடு திங்க முடியாத நிலை. 2 வடைகள் உளுந்த வடை ஆம வடை பஜ்ஜி செப்ப பஜ்ஜி இந்த பஜ்ஜிகளை திங்க முடியாத நிலை சுவீட்டுகளை திங்க முடியாத நிலை. ஏன் அல்லாஹ்வை மறந்த காரணத்தால் அல்லாஹுடைய படைப்பினங்களை விராட்டீஸ் விராட்டீஸாக உண்ணுவதை அல்லாஹ் விரும்பாமல் இயற்கையில் தடுத்துவிட்டான். அதனால தான் பேமொழி டாக்டர் ஒரு டாக்டர் சொல்வதை ஒரு டாக்டர் பெண்மணி சொல்வதை ஒரு நரசு நரசு பெண்மணி ஆண் சொல்வதை நீங்கள் நம்பி கேட்கின்ற நீங்கள் அடவாடித்தனமாக வாழ்கின்ற நீங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதை மாணவி குர்ஆனில் சொன்னதை மாணவி ஹதீஸில் சொன்னதை நமக்கு 4 வழிமுறைகளில் வாழ்ந்து காண்பித்த நெறிமுறைகளை தவற கைவிட்டு விட்டு இன்றைக்கு வாழ்கின்றோம் என்று சொன்னால் இன்னைக்கு நீங்கள் கண்கூடாக பார்க்கின்றீர்கள். அல்லாஹ் நம்மை பின்னாலே கேள்வி கேட்டு நரகத்திலே தூக்கி வீசுவான் என்று நாம் கேள்விப்படுறோம் நம்பியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நோயின் தாக்கத்தின் காரணமாக அங்காங்கே விறகுகள் கொட்டப்பட்டு அந்த பெத்த பிள்ளை கூட தன் தாயை நெருங்கி பார்த்து அந்த தாயின் மரணத்தில் ஒரு முத்தமிடுவதற்கு கூட அனுமதி இல்லை. அந்த குழந்தையும் முடியாத நிலைகளிலே தவித்து தன் பெற்றோரையும் சகோதரிகளையும் எரிப்பதை பார்க்கின்றோம். ஏன் இஸ்லாமியர்களை கூட எத்தனையோ நாடுகளிலே எரித்திருக்கின்றார்கள். உங்கள் கண் முன்னால நரகத்தின் விளிம்புகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வகூதுஹன்னாஸ் வல் ஹிஜாரா உஇத்தத்து லில் காஃபிரீன். யாரெல்லாம் நெருப்பில் எரிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த ஆயாத் பொருந்தும். தொழுகையாளியில் எரிக்கிறான்டா அதனுடைய நிலை வேற. வகூதுஹன்னாஸ் நாளைய கியாமத்து நாளையில் நரகத்திற்கு மனிதர்களை மரம் செடி கொடி கற்களை எரிகொல்லிகளாக மாற்றப்படும் என்று சொல்கிறாங்கள. அப்போ இவங்களை வத்துச்சான் அந்த நரகத்திற்கும் குமுறலுக்கும் போடுவாங்க. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் அடுப்பு எரிகின்ற பொழுது இப்போ கேஸு அப்போ அடுப்பு விறகு அடுப்பு எரிகின்ற பொழுது அது எரியவில்லையானால் முதல்ல கொஞ்சோன்னு சீமெண்ணெய துணியில் நினச்சா அப்படி போட்டு பற்ற வைப்பாங்க பச்சை கண்டு பிடிக்கும். சில நன்னொழியை பாண்டலோட ஊற்றுவாங்க அது கபாரண்டு பிடிக்கும். சில பேர் நெய்கள் எண்ணெய்கள் போன்ற வஸ்துக்களை போட்டு வணக்க வழிபாடுகளில் செய்வாங்க அதுவும் துர்நாற்றத்தோடு எரியதை நாம் பார்க்கலாம். நறுமணமான நெய் நெருப்பில் பட்டவுடன் துர்மணமாக மாறுகின்றது. அதே நெய் செட்டியிலே போட்டு அதற்குள்ள மசாலாக்களை போட்டு அப்படி ஒரு கிண்டு கிண்டி அரிசியை போட்டு எடுத்தால் குஸ்கான் வெள்ளை குஸ்கான் நெய்ச்சோறு. நெய்யிக்கும் அந்த இடத்துல நெய்யை எடுத்துட்டு பீ போடுங்க அது திண்டிங்கன்னா அதான் தான் மாறும்.
மனித வாழ்வின் நிலைகளின் அடையாளங்களை பார்த்தீர்களா? மனிதன் எதையோ எவ்வளோ உயர்ந்த பொருளை உட்கொண்டாலும் இந்த தொண்டைக்கு ஒரு இஞ்சி கீழ், முடிச்சுக்கு கீழ், ஆணுக்கு பெண்ணுக்கு முடிச்சே இல்லை, கொதவலைக்கு கீழ் இறங்கிவிட்டால் குல்லுஹும் நஜீஸ், எல்லா உணவு உயர்ந்த பதார்த்தங்களும் நஜீஸ், பானங்களானாலும் வஸ்துக்களானாலும். மனிதனில் ஏற்படுகின்ற அந்த கழிவின் நிலைகள் தானே தாங்க முடியாத, தானே தலைவன் என்று தானே தன் நாத்தத்தை தாங்க முடியாமல் அவர்கள் சீலையின் முந்தானியையும் இவர்கள் வேட்டியின் முந்தானியையும் மூக்கில் வைத்து கொண்டு அப்படியே வைகானாவுக்கு போயிட்டு வருவாங்க. என்ன வாழ்க்கை! தரம் கட்ட வாழ்க்கையை விட, தன்னை தன்னை தாழ்த்தி வாழ்வதை விட, இயற்கையின் ஃபித்ரத் மார்க்கத்தில் நாம் நம்மை உணர்ந்து வாழுகின்றோமா? இன்றைக்கு வாய்க்கு எடுத்ததெல்லாம் அடுத்தவர்கள் சொல்வதை வைத்து ஆதாரமாக பேசக்கூடிய பெண்கள் கூட இன்னைக்கு நிறைய முளைச்சிட்டானுங்க, வெசக்காலான்கள் போன்று. எதுக்கெடுத்தாலும் குரான், எதுக்கெடுத்தாலும் ஹதீஸ். இது வாயில் சொல்வதற்கல்ல. ஹைரல் ஹதீசி கிதாபுல்லா, கிதாபே ரசூலுல்லா, குர்ஆன் உயர்ந்தது. அதுக்கடுத்து ரசூலுல்லாவுடைய பேச்சு, அதுக்கடுத்து சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், இவர்களுடைய வாழ்க்கைகள், அவர்கள் கற்றுத்தந்த அந்த அமைப்புகள். ஆனால் நாமெல்லாம் இன்றும் எல்லா விளக்கங்களும் இருந்தும் தான் தோன்றியாக கூர் போட்டு நமக்கு நாம் உயர்ந்தவர்கள் என்பதை திணிப்பதற்கு மார்க்கத்தை அறுத்து ஆறு ஊறு போட்டு மர அறுவை மில்லை போன்று கேவலப்படுத்துகின்றோமே தவிர, இந்த மார்க்கத்தை இன்றும் நாம் உணராத காரணத்தால் தான் காஃபிர்களை கொண்டு நம்மை அல்லாஹ் இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றான். இரண்டாவதாக, இந்த நோயின் தாக்கத்தால் இன்றைக்கு யாரிடத்திலும் கொடுக்கப்படாமல் செத்த பிறகு அவர்களை தனித்து விடப்படுகின்றது. அல்லாஹ் சொன்னானே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யௌம யஃபிர்ரு மின் அகீஹி வ ஸாஹிபத்திஹி வ குல்லு இம்ரிஇன் ஷஅ்னி யுஃனி, நாளைய கியாமத்து நாளையிலே எல்லா மக்களும் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். எல்லா நபர்களும் ஒரு குடும்பத்தில் இருப்பார்கள். தாயே, தந்தை, அண்ணன், மச்சி, மச்சான், மாமா, மாமி, செச்சா, சொருகுனவ, சொருகாதவன், எல்லாம் ஒரு கூட்டமாக நிற்பார்கள். அந்த இடத்துல அல்லாஹ் கூப்பிடுவான், யௌம யஃபிர்ரு மின் அகீஹி, ஒருவருக்கொருவர் கூட பிறந்தவர்கள், பெற்ற தாய் பிள்ளை பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்வார். உற்றார் உறவினர் அங்கே பிரிந்து நிற்பார்கள். அங்கு எந்த வேலையும் யாரும் யாருக்கும் சொல்ல முடியாது. இப்போ பரீட்சை எழுதும் போது கூட ஒன்று தெரிஞ்சு வாத்தியார் பார்க்கறேன்டா, குசு குசுன்னு இந்த ஆன்சர் எழுதுப்பா, ஏ இந்த ஆன்சர் எழுதுறா அப்படின்னு சொல்கிறோம். அங்கே எந்த ஆன்சருக்கும் பதில் சொல்ல வராது, வந்தால் தானே நீ அவனுக்கு சொல்லி கொடுப்ப. யா நஃப்ஸி யா வைலா, எனக்கு வந்த கேளு, என் நஃப்ஸை பாதுகாருடா அல்லா என்று நீ பார்க்குகின்ற பொழுது, ஒரு முலம் ஒரு ஜான் உன் சூரியன் வெப்பத்தால் மூளை உருகி ஓடும் என்று சொல்கின்ற பொழுது, இந்த கிறிஸ்தவ யூத அறிவு கட்ட மடையர்கள் சொல்லுவது என்ன தெரியுமா? உங்களுடைய நபி நிர்வாணமாக நிற்பதை விரும்புகின்றார் என்று ஒரு அறிவிப்புறம். இதற்கு காரணம், ஒரு இஸ்லாமியன் யூதனை போன்று வேடம் வலித்து, அவனை போன்று டை கட்டி, ஒரு கரும்பெட்டி, அந்த லேப்டாப்பை தூக்கிட்டு அவன்கிட்ட போய் வாதாடுறானா, தாவா செய்கிறானா, தாவா செய்கிறியா, தாவத்தை திங்கிறியா? இதெல்லாம் கூடுதலான அதாபை விளைவிக்கக்கூடிய நிலை. ஒரு ஒரு மார்க்கத்தை மதித்து தன் மார்க்கத்தை உயர்ந்தவர்களாக நினைத்து வாழ்ந்தவர்கள் முழு உலக மக்கள். ஆனால் இவர்களை கூறு போட்டு பிரித்து எடுப்பதற்காகத்தான் முந்தி நாம் சொன்னோம், காபிலின் கூட்டம், அந்த காபில் என்று சொல்லக்கூடிய எலுமி நாட்டி, இன்றைக்கு இருக்கும் எலுமி நாட்டி, யூத நசராணி, யகுதி, மஜூசி, நசராணி, இன்றைக்கு இருக்கின்ற ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற எலுமி நாட்டிகள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு எல்லா மதத்தையும் அழிப்பதுடன், எல்லா மக்களையும் மாசுபடுத்துவதுடன், மாணவியின் மகத்துவத்தை மங்க வைக்கின்ற அளவுக்கு வெளியிலே பேசுகின்றார்கள் என்று சொன்னால், இதற்கு காரணம் இஸ்லாமியன் இஸ்லாமியல்தான்.
ஒரு அறிஞன் கூட குர்ஆன் ஹதீஸுக்கு கருத்து சொல்லக்கூடாது, அதனுடைய அர்த்தத்தை சொல்லலாம். ஆனால் அறிஞர்களால் வார்த்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு தெளிவாக அமல் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட அந்தந்த பாஷையிலே அதை படித்துவிட்டு நாங்கள் முக்தி விட்டு விட்டோம் என்று சொன்னால் நீங்கள் சப்பையிலே தான் முத்தி விட்டீர்கள், வேறு எதிலும் நீங்கள் இன்னும் முத்தவில்லை. பி கேர்ஃபுல். அஊது பில்லாஹி மின் ஷர்ரில் ஃபஆலில் கௌலின் நிஸாஇ வர்ரிஜால். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷைத்தானின் தீய செயல்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிக அதிகமாக படித்தர படித்தரமாக இந்த உலக அளவிலான நிலைகளில் புதிது புதிதான மாற்றங்கள் வருவதை புதிய நிலை புதிய மார்க்கம். இது பழமை, முஸ்லீமே சொல்கிறான் பழைய காலத்தில் மாறி வாழ்றேடா. டே, உனக்கு உன் தாய்க்கு தந்தைக்கு இருந்த அபந்தான் உனக்கும் உங்கள் அக்கா தங்கச்சிக்கும் உன் மனைவிக்கும் இருக்குது, அதே இடத்துல தான் இருக்குது, புதுமையாக மாறி இல்லையே. அவங்க எப்படி ஒன்றுக்கு இருந்தாங்களோ அப்படித்தான் நீ இருக்க, அவங்க எப்படி கொள்ளைக்கு இருந்தாங்களோ அப்படித்தான் நீ இருக்க, அவங்க எப்படி சொருகி புள்ள வைத்தாங்களோ அப்படித்தான் நீ இருக்க. வாயில் நீ சோறு தின்பதற்கு பதிலாக மூக்கில் நீ சோறு தின்பதில்லை, ஜூஸுகளை காதில் குடிப்பதில்லை, மாறாக நீ உறவு கொள்வது மூக்கில் கொள்வதில்லை. இப்போ எல்லாமே மூக்கை நுழைச்சதுனால தான் தலையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மனைவிக்கு கட்டுப்படும்படியான உலக வாழ்க்கை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிசா ஆகும் கிபிலத்துகும், பின்னாலே வரக்கூடிய கியாமத் நாளின் அடையாளங்கள் அவர்களுக்கு கிபிலாவே பெண்ணின் மடி. இதுக்கு இன்றைக்கி நடக்குதா இல்லையா? என் ஒய்ஃபு சொன்னால் ஓகே ஓகேங்க, டபுள் ஓகேங்க, எஸ்எஸ்ங்க. கடைசியில் பார்க்க போகும்போது இவனும் அவனும் நரகத்திற்கு இப்போ தள்ளப்படும் காட்சிகள் முழுவதும் இன்றைக்கு இருக்குது. யார் வீட்டில் முஸ்லீமுடைய வீட்டில் இன்னைக்கு பெரிய பெரிய குற்றங்கள் மிளறலை? ஒன்று கைபேசி அல்லது அந்த சைத்தான் பெட்டி காணொளி, அதுக்கு பேர் காணொளி, கான் ஒளி. உன்னை நாளைக்கு அல்லாவை பார்க்கும் அந்த ஒளி காணாமல் போய்விடும், அதுதான் காணொளி. எந்த கண் குற்றம் பெறுகின்றதோ அதற்கு அல்லாஹ் ஒரு எச்சரித்தான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வஹல்லு அபுசாரக்கும் வஹஃபது ஃபுரூஜக்கும், உங்கள் கண்களை பற்றி மூடிக்கொள்ளுங்கள், அபங்களை பேணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சில அல்லாஹ் சொன்னான் குர்ஆனில். என்னுயிர் தாஹ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு விஷயத்திற்கு நான் பொறுப்பேற்று உங்களுக்கு சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், ஒன்று நாவு, இன்னொன்று இரண்டு தொடைக்கு மத்தியிலே உண்டான நாவை போன்று உள்ள எலும்பில்லாத அபம் என்று சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்னது ரெண்டு, அல்லாஹ் கண்ணை சொன்னான் அபத்தை சொன்னான், சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை சொன்னாங்க அபத்தை சொன்னாங்க. இதில் என்ன கனெக்ஷன் இருக்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சொன்னது? அல்லாஹ் சொன்னது கண், ரசூலுல்லாஹ் சொன்னது நாவு. இந்த கண்ணுக்கும் நாவுக்கும், இந்த கண் பார்ப்பதற்கு மூலமாக இருக்கக்கூடிய நாவு தான் முக்கியத்துவம். அல்லாஹ் சொன்னால் எல்லாமே ஒத்து வருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னால் எல்லாமே ஒத்து வருங்க. அதனால் நாவை பேணுண்டாங்க, நாவை பேணினால் கண் நிலை கொள்ளாமல் இருக்கும் தன்மையிலிருந்து அது கேர்ஃபுல்லாக வாழும். இரண்டாவதாக அபத்தை சொன்னார்கள், அல்லாஹும் அபத்தத்தான் சொன்னான், இரண்டு தடைக்கும் இரண்டு தொடைக்கு மத்தியிலே உண்டானது ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம், ஹலாலை விரும்பினால் சொர்க்கம், ஹராமை விரும்பினால் நரகம். அதற்கும் பி கேர்ஃபுல். ரசூலுல்லாஹ் சொன்னது சொர்க்கத்துக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டாங்க, சொர்க்கம் கிடைக்கும்டாங்க. அல்லாஹ் சொன்னது எச்சரித்தான், நீ கண்ணையும் அபத்தையும் பேணிக்க. இந்த இரண்டும் தான் இன்றைக்கு உலக காட்சிகளிலே காண்பிக்கப்படுகின்றது. யாரோடையோ வாழ்வான், எவன் எவனோடையோ சொத்துக்களை கொள்ளாடிப்பான், எவன் எவனோடையோ கொலை செய்வான், எவன் எவனோடையோ கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பளிப்பான், அதில் போட்டிருப்பான் அந்த காட்சிகளில் பார்ப்பீங்க. எவன் எவனையோ உலகத்தாழ்வான், ஆனால் நெசமா இல்லை, எல்லாம் காணொளி. நீங்கள் உங்கள் கண்ணில் ஏற்படும் ஒளியால் பார்க்கும் நிலை என்ற அர்த்தம், அதுக்கு உண்மையான அர்த்தம் டிவிக்கு, உங்களுடைய கண்ணின் பேரொளியால்
அந்த குற்றமுடைய செயல்களை பார்க்கின்றீர்கள் என்பதுதான் காணொளியுடைய அர்த்தம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், இறை நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பவர்கள், இறையை துண்டிப்பவர்களுக்கு அந்தகையாதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப இறை நிராகரிப்பாளர் யார்? யார் அல்லாஹ்வுடைய பேச்சை மீறினார்களோ, மாணவியின் பேச்சுக்களை மீறினார்களோ, மாணவி கற்றுத்தந்த வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக எடுக்கவில்லையோ, இவர்களெல்லாம் அந்த குஃபுருக்கு சென்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பைனல் முஸ்லிமி வல் காஃபிரி தர்க்கு ஸலாத், ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் தொழுகை விடுவது என்று சொன்னார்கள். அரிபுக்கு பாங்கு சொல்லுது, பெத்த தாய் சொல்றா மருமகள்கிட்ட மகள்கிட்ட, ஏமா பாங் சொல்லுது, சவுண்டை கம்மிப்படுத்திக்கங்க, நூறுன்னு சொல்லலை, கம்மிப்படுத்திக்கங்க, சீக்கிரம் தொழுதுறேன், அது என்ன சீரியல் உடுபுட்டுச்சோ அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு வேகமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் முடிஞ்சு போய் நாலு தடவை மூச்சு விடுவா, அஞ்சாவது தடவை சலாம் கொடுத்துருவா அப்படி சிரிச்சுட்டு கேட்பா, இது என்னம்மா ஓடிச்சு, என்ன மாமி சொல்லிட்டு சலாம் கொடுத்தீங்கன்னா விளம்பரத்தை போட்டான், ஏ நல்ல வேலை நல்ல வேலை, தொழுக போனாலும் பரவாயில்லை இதை நான் பார்த்தேனேன்றான். இப்படி இருக்கின்ற நிலை கிழடிகளுக்கும் கிழவர்களுக்கும் அந்த வாலிப பெண்மணிகளுக்கும் என்ன, உங்களைத்தானே காமிக்கிறான் உள்ள, நீங்கள் ஹலாலாக வாழ்கிற வாழ்க்கை, ஒரு புருஷன்கிட்ட வாழ்கிற வாழ்க்கையை அவன் பல புருஷன்கிட்ட வாழ்கிற மாதிரி போட்டிருப்பான், ஒருத்தன் காதலிப்பான் இன்னொருத்தன் வருவான், இவன் போட்டு அவனை அடிப்பான், அவனை போட்டு இவன் அடிப்பான். அப்போ இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நீ பெத்த பிள்ளை அண்ணன் பெத்த பிள்ளை தம்பி அடிக்கும், தம்பி பெத்த பிள்ளைய அண்ணன் பொண்டாட்டி காதலிப்பான், அண்ணன் மக காதலிப்பான், அண்ணன் மாமி மக அப்படின்னு இவன் காதலிப்பான். இதில் நடக்கிற அந்த கெட்ட நாமுருதா செயலை காண்பிப்பது தான் கா நொலி. கா என்றால் திருட்டுத்தனமாக உங்கள் பார்வையை நீங்கள் செலவிடுகின்றீர்கள். காணொலியுடைய அர்த்தம் அடுத்தது, எவனாவது சொல்லியிருக்கான்னு சொல்கிறான், சவாலிடுறேன் உனக்கு, இந்த காணொலிக்கு இன்னைக்கு வரைக்கும் எவனாவது அர்த்தம் சொல்லியிருக்கானா? தரம் கட்டவர்களாக உலகத்தின் மடியில் தவழுவதை விட தனித்து அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவை ரசூலை சிந்தித்து அல்லாஹும்மா ஃபிர் லனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹும்மா ஃபிர் லனா துனூபனா ஜமீஅ குல்லி ஹதீஆதிஹா யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹும்மா ஃபிர் வதுப் அலையா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், யா ரஹீம் இர்ஹம்னா வஃபிர் லனா வஅன்த கைருல் வாஃபிரீன், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வ நஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல் வ மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால், அல்லாஹும்ம ஃபஹிம்னா பித்தீன் வ பிஹக்கி ரசூலுல்லாஹி தரீகத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம யஸ்ர் அலைனா வ லா துஅஸ்ஸிர், அல்லாஹும்ம ஃபிர் துனூபனா ஃபஃபிரனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், அஸ்தஃகிருல்லாஹ் மிம்மா ஸிவல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ். என்ற எண்ணற்ற இதுபோன்று உள்ள இஸ்திஃபார்கள் நமது வாழ்க்கையில் ஓதி பச்சாதாபப்பட்டு தௌபா செஞ்சு அல்லாஹுவை ரசூலை அடைவதற்கு பகரமாக இந்த கரும்பெட்டியில் ஓடுகின்ற ஷைத்தானின் காட்சிகளை பார்த்து நமது வாழ்க்கையை இழக்குகின்றோம் என்று சொன்னால், பெற்ற அந்த தாயின் பிள்ளைக்கு, தன் பிள்ளைக்கு கட்டிய மருமகளுக்கு கர்ப்பத்தில் குழந்தை எப்படி உண்டாகும்? 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த மருத்துவத்தில் நீங்கள் போனீங்க? கல்யாணம் முடிப்பாங்க, பச்சைக்கண்ணி சுருகுவான், அங்கிட்டு ஒரு 3 மாதத்தில் மருந்து குடிக்க போகிறேன்னு போவான் தாய் வீட்டுக்கு, பொம்பளை என்ன மருந்து பச்சலையை அரைச்சி கொடுப்பாங்க போல், ஒரு 3 தடவை குடிச்சிட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்துடுவாங்க, 7வது மாதம் மருந்து குடிக்க போகிறேன்டுவான், அந்த பச்சலையே கொடுப்பாங்க மூலிகையை, புள்ள பச்சைக்குன்னு வந்துடும். இப்படி பெற்ற தாய்மார்கள் தான்
இந்தியா மட்டுமல்ல முழு உலகத்திலும் அந்த மருத்துவ கூடங்கள் இல்லை. அப்பப்போ சின்ன மருத்துவ கூடம் இருக்கும், தலை வலிக்குது, இது மூக்கு வலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, வயிறு வலிக்குது, இந்த மாதிரி காதெல்லாம் வலிக்குதுன்னு போனால் எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை தான். தானா ஆனா தந்தால் அருமையாக இருக்கும். ஒரு கோடு போட்டு இங்கிட்டு தானா அங்கிட்டு ஆனா போட்டிருப்பான். இன்னைக்கு மாத்திரை இல்லை, அன்னைக்கு ஒரே மாத்திரை தான், எல்லாத்துக்கும் வெளில ரவுண்டு மாத்திரை தான், 90% இல்லை மஞ்சையா இருக்கும் சின்னதாக. தானானா தானானா எல்லாம் நீங்கள் வகுத்த வலிக்குதுனாலும் ஒரு டானிக்கு தான் சேப்பு ரோஸ் கலரில், மூக்கில் சளி வருதுன்றாலும் அந்த டானிக்கு தான், கொள்ளைக்கே போகலன்றாலும் அந்த கலர் டானிக்கு தான். அன்றைக்கு தூய்மையாக செயல்பட்டார்கள் மருத்துவத்துறைகள், ஆட்சி ஆண்டவர்கள் தூய்மையாக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு மக்களின் உயிரை எடுத்து கிட்னியை திருடி பௌத்த வலிக்குது என்று சொன்னால் உள்ளே உனக்கு கட்டி இருக்கு என்று 500,000 ரூபாய்க்கு அதிபதியாக ஆகுவதற்காக வேண்டி ஏதாவது ஒரு பொய்யையும் பிராடையும் போட்டு உள்ளிருக்கும் ரகசியங்களை வெளிப்பாப்பிறப்பதற்கு பகரமாக அவளை கடத்தாட்டி, மையத்தை போன்று கடத்தாட்டி, பிரசவம் பார்ப்பதை போன்று அந்த கருவியை உள்ளேயும் மூக்கிலையும் கண்ணிலையும் காதலையும் அபத்திலையும் குண்டியிலையும் நுழைத்து அதற்கு ஒரு பெயரை நவீனமாக வைத்து உங்களிடத்தை பணம் புடுங்குவதை இன்று முழு உலகத்திலும் நாம் பார்க்க முடியும். அதில் கொஞ்சம் வசதி ஏற்பட்டுட்டா, ஒரு உதாரணமாக 1 கோடி ரூபாய்க்கு மேலே மனுஷன் வச்சுருந்தாண்டா, 1 கோடி ரூபாக்குள்ளே வச்சுருந்தாண்டாக்க, அதற்கு மேல் உள்ள கதை நமக்கு வேண்டியது இல்லை. உடனே இவர் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவார். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலலாம் அதெல்லாம் சரி வராதுங்க, ஆளை மவுத்தாக்கி அனுப்பிடுவான். ஏண்டா, இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயின் தாக்கத்துக்கு நீ தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு வையி, நெசமாகவே காசு தரலன்னா உன்னை மவுத்தாக்கி அனுப்புவான். கவர்மெண்ட் அப்படி அல்ல. மனிதன் தன்னம்பிக்கை என்றும் இழக்கக்கூடாது. தன்னம்பிக்கை இழப்பதன் காரணமாகத்தான் இத்தனை சூழ்ச்சிகளும் செய்யப்பட்டு மனிதனுடைய பொருளை வாங்கப்படுது. ஒரு அஜரத்தை கொண்டு ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. அவர் ஒரு இஸ்லாமியர் டாக்டர், அவருக்கு நல்லா தெரியும் அஜரத்துண்டா யாருண்டு, மனைவியும் டாக்டர் இவரும் டாக்டர். ஒரு நாள் இசா தொழுகும்போது ஒவ்வொரு வழியால் துடித்து போய் ஜமாத்தார்கள் 2-3 பேர் சேர்ந்து ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்காங்க. உடனே எல்லா டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இவர் உயிர் இருக்காதுன்ட்டார். வெளியூர்காரில் அஜரத்துக்கள்கிட்ட என்ன கொட்டியாக கிடக்கு, அவன் தர்ற சம்பளம் டீக்கு நாஸ்டாவுக்குமே பத்தாது, அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கி தான் ஓட்டுவாங்க. அதில் கடன் கொடுக்கலன்னா ஜமாத்தில் 10 பேர் அவனுக்கு எதிரியாகுவான், குறிப்பாக முத்தவள்ளி காரிய தரிசியாக எதிரியாயிருவான். அப்போது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த வந்த 3 பேரும் சொன்னாங்க, நல்ல கோடீஸ்வரனுங்க கூட்டிகிட்டு வந்தவனுங்க. அப்படியா, இவர் வெளியூருங்க, பாவம் ஏழைங்க, ஏழண்டா ஒன்றும் செய்ய முடியாது, அவர் பொண்டாட்டிகிட்ட போய் கேளுங்கன்னு. பொண்டாட்டிகிட்ட போய் அந்த டாக்டர் கேட்குறார், எம்மா இங்கே வாங்க, உங்கள் புருஷன் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பார், இதுக்கு பணம் கட்டியாகணும், ஆப்ரேஷன் பண்ணலைண்டா உயிர் போயிடும், என்ன டாக்டர் செய்ய, அவரும் ஒரு ஏழை, நானும் ஒரு ஏழை, நான் ஏழ்மை குடும்பத்திலிருந்து வளர்ந்து 6வது 7வது தான் படிச்சிருக்கேன், எங்களுக்கு படிக்க வைக்க கூட சக்தி இல்லை, எங்கள் அத்தா அம்மாவுக்கு கெட்டி கொடுத்துட்டாங்க, ஒரு பிள்ளையும் ஆச்சு, இப்போ தான் 6-7 மாதம் அது புள்ள பிறந்து, என் புருஷனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அவரு அடிக்கடி. அப்படியானால் இந்த இவரை தூக்கிட்டு போங்கன்ட்டாங்க. அடப்படுவாய் இப்பல, ஒரு ஆஸ்பத்திரியில் போயாவது நீ இங்கே செய்யலைண்டா, அங்கே உள்ள டாக்டர்கிட்ட கவர்மெண்ட்டை சொல்லி நீ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாமே, நீ எல்லாம் இஸ்லாத்தில் பிறந்து வாழக்கூடிய ஒருவன் என்று சொன்னால் ஒரு கல்விமானை சாகடிப்பதற்கு நீ துணையாக இருந்தவன். கடைசியில் நிராகரிக்கப்பட்டு பெரிய ஆஸ்பத்திரி போகும் வழியிலேயே அவர் மாய்த்து விட்டார், மறந்து மௌத்தாகி விட்டார். இன்னாலில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த பெண்ணின் வாழ்க்கையும் இந்த பிறந்த குழந்தையின் கை குழந்தையின் வாழ்க்கையும் என்ன இருக்கும்,
தன்னை இஸ்லாமியன் என்று சொல்லிக்கொண்டு இந்த நோன்புகளிலே பச்சரிசியும் ஒரு 100 கிராம் நெய்யும் 2 முந்திரி பருப்பையும் ஒரு 1/2 கிலோ ரவையையும் கொடுத்துவிட்டு கொஞ்சம் கறி அல்லது ஒரு 100 ரூபாய் கொடுத்துவிட்டு நாங்கள் எல்லாம் தர்மம் செய்துவிட்டோம் என்று சொல்லக்கூடிய கயவ இஸ்லாத்தில் வாழுகின்றோம் என்று சொல்லக்கூடிய மாறுபுறுகின்ற பாவிகளே உணர மாட்டீர்களா நீங்கள்? தனக்கு சாதகமாக நடந்தால் அவரின் மேல் உயிரை வைப்பது, தனக்கு பாதகமாக நடக்காவிட்டால் நேர்மையாக அல்லாஹ் ரசூலுக்கு அஞ்சி பயான் சொல்லி நடக்கணும் என்று சொன்னால் அவரை தனக்கு எதிரியாக ஆக்குவது. என்னையா அவன் பயான் செய்யறான்? கிறுக்கு முடப்பைய, இவனுக்கு தான் தெரியுமா நம்மளுக்கு தெரியாதா? ஏண்டா அவன் 10 வருஷம் பெற்ற தாய் தேப்பனை அனாதையாக்கி இவனு அனாதையாகி போய் மதரசாவில் ஓதி வெளியேறி வர்றானே, அவனை இவ்வளோ கேவலப்படுத்துறீங்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் எங்கிருந்து கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அருளை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள். அதனால தான் இன்னைக்கு அவர்களெல்லாம் நொண்டி நுடமாக மார்க்கத்தில் முடக்கப்பட்டு நமக்கு என்ன தொழு உச்சமாக பணம் வாங்கினமான்னு போயிடுவான். சரி, அப்படி போகிறவங்கள நீ என்ன சொல்கிற? முதவ மாறுதி இல்லை ஆலிம்கள் இவனுங்கள்லாம் இப்போ இப்படி செய்கிறாங்க, முதவெல்லாம் சத்தியத்தை சொல்லுவாங்கன்னு நீ சொல்கிற வாஸ்தவம்தான். முடக்குனது யார்? அவர் அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகையையும் அவர் அவர்களுக்கு வழங்கப்படும் கண்ணியத்தையும் வாழ்வாதாரங்களையும் கொடுத்து விட்டால் அது தானாக நடக்கும். நாம் எதிலையும் போய் டச் ஆக வேண்டிய அவசியமில்லை. அதுதான் ஆட்டோமேட்டிக். இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினை நீங்கள் வச்சு செயல்படுத்தக்கூடிய உலகத்தில் இதை நீங்கள் புரியலை அப்படின்னு சொன்னால் உங்களை ஆட்டோமேட்டிக்கில் சொருகி செயல்படுத்தக்கூடிய ரப்பு அந்த ஆட்டோமேட்டிக்கில் சொருகிய அந்த பின்னை உருகிவிட்டால் செல்போனுக்கு சார்ஜ் வராததை போன்று உங்கள் கதி அடைந்து விடும். அதுதான் இன்றைக்கு கொரோனா. கொக்கரிக்கின்ற மனிதனே, நீ ராகத்தை பெற முடியாது நம்மிடத்தில், நான் நம்மிடத்தில் அவ்வளவுதான். கொக்கரிக்கின்ற மனிதனே, நீ ராகத்தை பெற முடியாது நம்மிடத்தில், இது உனக்கு மரணம் என்பதுதான் இந்த கொரோனாவுக்கு அர்த்தம். அதனால் தன்னம்பிக்கை, தன் மார்க்க வழிபாடு, தூய்மை எண்ணம், மாசு மறுவற்ற நிலை ஒரு மனிதனுக்கு பிறந்தாலே ஒழிய நீதி நேர்மை உண்மை அங்கு தலைக்க வழி இல்லை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து வாழ வேண்டும். அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கின்றது. அதற்கு மெயின் 3 காரணங்கள். 1, பெருமை. ஆஹா, நம்மிடத்தை எல்லாம் இருக்கு. 2, பொறாமை. நமக்கு முன்னால் அவன் வாழக்கூடாது, அவனை அடக்கி தட்டி வைக்க வேண்டும். 3, அவனை கருவறுக்க வேண்டும். அந்த இடத்தையும் பொருளையும் நாம் எடுத்து வளர்ச்சி அடைய வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பது. 1, பெருமை. 1, பொறாமை. 1, அழித்தல். இதனால் இன்னைக்கு மனித வள சமுதாயங்கள் எல்லாம் கெட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மாசுபட்டிருக்கு, மாசு சரியில்லை, அதாவது மாசு தூசி படிஞ்சு போச்சு, புகை போடாதீங்க, இந்த மாதிரி கார் ஓட்டாதீங்க அப்படின்றான். ஆனால் அவனே வந்து அந்த காரையும் தயார் பண்ணுறான், அந்த புகை டீசலையும் தயார் பண்ணுறான், அதே நேரத்தில் பீடி சிகரெட்டையும் அவன் தயார் பண்ணுறான். புகையிலை போடாதேன்றான், புகையிலை தயார் பண்ணுறான். சிகரெட்டு குடிக்காதேன்றான், சிகரெட்டை தயார் பண்ணுறான். குடியை கெடுக்கும்னு போட்டிருக்கான், அவனே குடியை கெடுக்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்து இந்த பொருளை சம்பாதித்து அவன் உய்யாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் நியாயம் என்ன? ஒரு சாராரை அழித்து மறுசாரார் வாழ்வதற்காக முழு உலகத்தையும் மரண குழிகளாக ஆக்கப்படுகின்ற கயவர்கள், கருங்கோட்டு போட்டவர்களாக அங்கும் இங்கும் மேலும் கீழும் பறந்து செல்லக்கூடியவர்களாக பல கோடி ரூபாயில் தன்னுக்கு பாதுகாப்பிற்காக வேண்டி குண்டு துளைத்த போட்டாலும் அவர்களின் சட்டைகளில் கூட குண்டு துளைக்காதவர்களாக இருந்தால் இத்தனை பாதுகாப்பும் முன் 3 பாதுகாப்பும் சரிதான். நீங்கள் உயர்ந்தவர்கள், விளங்குதா? ஆனால் 3 பாதுகாப்பில் 7 அடுக்கு ஒரு விஷக்கிருமி அல்லாஹ் மூக்கல விட்டான். அதுக்கு பேர் தான் இன்னைக்கு 3. முதல் ஒரு பேர் சொன்னேன், தப்பிக்க வழி இல்லை. மறுபேர் சொன்னேன், தப்பிக்க வழி இல்லை. மறுபேர் சொல்லியிருக்கேன். இதுக்கிடையில் நாம் ஒரு தாக்கிறான்லாம் பேட்டி கொடுக்குறான்.
நேற்று தாயிட்ட மார்பிளை பால் குடித்து அந்த நாத்தம் வாயை விட்டு கூட போகலை, துடைப்பதற்கு கூட துணி இல்லாதவனெல்லாம் ஜோசியன் சொல்கிறான். இதெல்லாம் காணொலியாக போடுவதை இந்த கவர்மெண்ட் தடுக்கணும். ஆனால் முஸ்லீமுக்கு ஒன்று, முஸ்லீம் ஒன்று செய்கிறான், முஸ்லீம்கள் அடித்து நொறுக்கப்பட்டு கொலை செய்யப்படுது, இரண்டாவது பள்ளி யூபியிலே உடைக்கப்பட்டது, இதை இன்று வரை இந்த கவர்மெண்ட் வெளியிடலை. எதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணுமோ, ஏண்டா தெளிவுபடுத்தினா எல்லா மக்களும் காரி துப்பிடுவான், ஜாதி மத பேதகம் இல்லாமல் அவை மக்களே. பள்ளி என்னடா செஞ்சிச்சு, பள்ளிக்கு அடியில் கோவில் சாமி இருக்கான், அது எப்படா இருக்கும்? வேண்டாம், நீ எங்கிட்டாவது போய் நோண்டி அண்டர் கிரவுண்டில் ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்கணும். அப்படி பள்ளிக்கடியில் போகக்கூடிய அந்த சாமியை நீ வணங்கணுமா? சிந்திக்க வேணாம். எந்த கடவுளும் அடுத்த கடவுளுக்கு தீங்கி இணைக்காது என்பதை நீங்கள் நினைக்கணும். எங்கள் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், லா அஅபுது மா தஅபுது, வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, வலான ஆபிதும் மா அபத்தும், வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, லக்கும் தீனுக்கும் ஒழிய தீன். இந்த சூரா மீனிங் எடுத்து பாருங்கள். இதனுடைய தஃப்சீர் உள்ள நிறைய வருது, அந்த கருத்தெல்லாம் இப்போ பேச நேரம் இல்லை. ஆக மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு முதலில் முழு உலகத்திலும் இஸ்லாமியன் மூன்று விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, கடமைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டு, பிள்ளைகளுக்கு நல்லொழுக்க சீனங்களை அந்த சீர்திருத்தங்களை கற்றுக் கொடுத்து சீர்கேடுகளை ஒழிக்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த குழந்தைகள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையில் தொழுகின்றதா, குர்ஆன் ஓதுகின்றதா, கலிமாக்கள் சொல்கின்றதா, தொழுகைக்குண்டான ஷருத்துக்கள் வெளிஃபருள் உள்ஃபருள் அத்தனை கடமைகளும் கேட்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். இன்னைக்கு கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம்கள் சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னு சொன்னால், செல்லு செல்லு செலவாத்து சொல்லு, பள்ளிவாசலில் போய் செலவாத்து சொல்லுன்றவாங்க. 6 மணிலிருந்து 6:30 பாங்கன்னு சொன்னால், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தஃகஃபிருல்லாஹ் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தஃகஃபிருல்லாஹ் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தஃகஃபிருல்லாஹ் اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم என்று அல்லாஹ் ரசூலை புகழ்ந்து சலவாத்தும் ஹம்தும் இஸ்திஃபாரும் ஓதுவதை நாம் கேட்க முடியும். ஒவ்வொரு பள்ளியிலையும் சாயங்காலம் பெண்கள் இல்லங்களிலே 6:30 மேல் இதை ஓதுவதை, பிள்ளைகளை விரட்டி ஓத வைப்பதை பார்க்க முடியும். அவர்கள் அதிகாலையிலே சுபூக்கு எழுந்திருக்கும் பொழுது குறைந்தது 6 மணிக்காவது எழுப்பி அந்த குழந்தைகளை மதரசாவிற்கு 6:30 எல்லா குழந்தைகளும் சென்று விடும் பொருட்டு கேட்டை பூட்டிடுறாங்க. பள்ளியில் ஒரு புள்ள உள்ள வர முடியாது, அதுக்கு அடி ஃபெயில், மதரசா ஓதாது. அது இந்தியாவில் உள்ள நாடு ஊர் தானே, மாநிலம் தானே. அதே நிலை நமது இல்லங்களிலே ஏன் இல்லை? ஒரு சாரா இருக்கா மார்க்கம், ஒரு சாரா இருக்கா நபி, ஒரு சாரா இருக்கா அல்லாஹ். அல்லாஹை அஞ்சி வாழுங்கள், அத்தனையும் நீங்கள் விஜயம் பெறுவீர்கள். இன்றைக்கு எத்துறையிலும் எல்லா உலகத்திலும் அடி வாங்குகின்றோம் என்று சொன்னால், யூத கிறிஸ்துவ நசராணி மஜூசி அந்த அசுனாம் சிலை வணங்கிகளை நீ பின்பற்றுவதன் காரணமாகத்தான், அவர்கள் வாழ்க்கை நம் வாழ்க்கையாக இருப்பதனால்தான். இன்றைக்கு எத்தனையோ பேர் இஸ்லாமிய தமிழ் குர்ஆனை படித்து நாங்கள் இஸ்லாத்திற்கு வந்தோம் என்று நடிகை முதல் கொண்டு சொல்லக்கூடிய காட்சிகள் நிறைந்திருக்கின்றது. ஆனால் நீங்களோ நடிகை தீனுக்கு வர நீங்களோ நடிக்க பெறப்பட்டு விட்டீர்கள், நடிகன் நடிகர்களாக மாற முயற்சிக்கின்றீர்கள். இஸ்லாமியர்களே, இந்த வாழ்க்கை எப்பவும் நிரந்தரம் அல்ல. இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் கேள்விக்குறியாக வருகின்ற பொழுது நீங்கள் அத்தனையும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆக உலக வாழ்க்கை கேள்வியின் அறிகுறி என்பதை உணர்ந்து நீதி நேர்மையாய் நித்தமும் வாழ நாம் முயற்சிப்போமாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ
அறிந்து அறியாமலோ வாழுகின்ற வாழ்க்கையின் தரங்களை குற்றங்களை மன்னித்து நீதி நேர்மையாளர்களோடு மார்க்கத்தை புரிந்து உன்னத நிலைகளில் செயல்படக்கூடிய உத்தம சீலர்களாக ஆவதுடன் உம்மத்தே முஹம்மதியாவில் உம்மத்தே வாஹிதா என்ற அடிப்படையிலே ஓர் அணியின் கீழ் முழு சமுதாயம் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் முழு உலக மக்களும் இந்த தீனை அறிந்து முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்காமல் பள்ளிகள் தகர்க்கப்படாமல் நீ பாதுகாப்பாயாக. இஸ்லாமியர்களுக்கு கொஞ்ச காலங்களாக இழிச்சொல்லும் பழி சொல்லும் முஸ்லிமான பெண்களை கருவறுக்கின்ற நிலைகளும் அதிகரித்து வருவதை நீ தடுப்பாயாக. யா செய்யதி யா ரசூலல்லாஹ், உங்கள் ஷஃபாத் என்னும் துஆ பரக்கத்தின் பொருட்டால் இந்த சமுதாய மக்களுக்கு உங்களுடைய அருள் பார்வையை வழங்குவதுடன் உங்களுடைய துஆவும் கிடைக்கட்டுமாக. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.